எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு K2b கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம ஒரு உடன் வால் டெக்கார் ஒரு டோர் டெக்கார் அந்த மாதிரி ஒன்று பார்க்கலாம். இது வந்து வெல்கம் டோர் ஹேங்கர். ஒரு வால் டெக்காரோவோ ரூம் டெக்காரோவோ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நமக்கு தேவையானது ஒரு உட்டன் போர்டுங்க, அதே மாதிரி ஒரு மேசன் ஜார். இது வந்து நீங்கள் ஹனி ஜாராக இருக்கலாம், டாபர் ஹனி பாட்டில், ஒரு வந்து கிசான் ஜாம் பாட்டில், இந்த மாதிரி எந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டில்னாலையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் வந்து ஒரு ஒயிட் அக்ரலிக் பெயிண்ட் வந்து கம்ப்ளீட்டாக பெயிண்ட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து ப்ரெஷ் வச்சு பெயிண்ட் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஸ்பாஞ்சில் டிப் பண்ணி கிளாஸில் பெயிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், குயிக்காகவும் அது நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த உடன் போர்டில் வந்துட்டு நான் வந்து சாக்லேட் கலர் ஏஷியன் பெயிண்ட் வச்சு கம்ப்ளீட்டாக பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இந்த உடன் போர்டு வந்து என்னென்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சாப்பர் போர்டு இருக்கும் இல்லையா, வெஜிடபிள் சாப் பண்ணுற போர்டு இருக்கும்ல, அது வேஸ்டான ஒரு போர்டு தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. இப்போ நான் இதில் வந்து வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெல்கம் ஃபாண்ட் பார்த்துட்டு அதை நம்ம எழுதலாம். இது வந்து நாட் ஒன்லி வெல்கம், உங்களுக்கு மை ஹோம், ஹோம் ஸ்வீட் ஹோம், இல்லை உங்கள் ஹோமோட நேம், இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் ஃபேமிலியோட நேம், இந்த மாதிரி கூட நீங்கள் இங்கே எழுதிக்கலாம். நீங்கள் வந்துட்டு ஃப்ரீ ஹேண்டடாக எழுதுவீங்க அப்படின்னா டேரெக்டாக நான் வந்து இங்கே ஃபஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக டிம்மாக எழுதிக்கிறேன், அதுக்கப்புறமா அது மேலே கொஞ்சம் டார்க்காக எழுதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் எழுதிட்டுருக்கேன். ஸோ வெல்கம் அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு. இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் இதை ஒரு வேஸ்ட்டாக தூர போடுற ஒரு வுட்டோ இல்லை உடன் சாப்பர் போர்டு சாப்பிங் போர்டு இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரெண்டு சைட்லேயுமே வந்து ஹெட்டில் வந்து அந்த போர்டோட ஹெட்டில் வந்து நான் ஆணி அடிச்சிருக்கேன். அதே மாதிரி ஏற்கனவே நம்ம கலர் பண்ணி வச்சுருக்கிற அந்த மேசன் ஜாரை வந்து நம்ம இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா ஹாட் க்ளூ போட்டு கம் போட்டு ஒட்டிக்கோங்க, அது நல்லா ஸ்டிக் ஆகிக்கும். ஹாட் க்ளூ போட்டாலே நல்லா ஸ்டிக் ஆகிக்கும். இப்போ அது மேலே நான் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் வந்து டெக்கரேட்டிவுக்காக ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் வந்து நான் வைக்கிறேன். இப்போ இதில் வந்துட்டு நீங்கள் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் தான் வைக்கணும் அப்படின்னு இல்லை, உங்களோட வீட்டில் நீங்கள் மணி பிளான்ட் வளர்க்குறதா இருந்தீங்கன்னா நீங்கள் மணி பிளான்ட் கூட இதை டெய்லி நீங்கள் க்ரோ பண்ணிக்கலாம். நேச்சுரல் லுக்கும் இருக்கும், நமக்கு ஒரு நேச்சுரல் ஃபீலும் கொடுக்கும். அதே மாதிரி நான் வந்து டாப்பில் வந்து ஒரு ரோப் வச்சு ஹேங் பண்ணணும் இல்லையா, அதுக்காக டை பண்ணிகிட்டு இருக்கேன் ரோப்பை. எஸ், இப்போ இது ரெடி ஆகியாச்சு. நம்ம வந்து இது டோரில் வந்து ஹேங் பண்ணலாம். இல்லை அப்படின்னா உங்களால் டெய்லி வந்து ஃப்ளார்ஸ் ஃப்ரெஷ் ஃப்ளார்ஸே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் டெய்லி சேஞ்ச் பண்ண முடியினா கூட இந்த மேசஞ்சாரில் நீங்கள் டெய்லி ஃப்ளார்ஸ் வச்சு டெய்லி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த டோரில் ஹேங் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட என்ட்ரன்ஸ் ஆஃப் யுவர் ஹோமில் வந்து நீங்கள் இந்த மாதிரி டோரில் ஹேங் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு டோர் ஹேங்கிங் வெல்கம் போர்ட் டோர் ஹேங்கர் நமக்கு ரெடி ஆயாச்சு. ரொம்ப சிம்பிளாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு டோர் ஹேங்கர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.